ட்ரீம் டி ட்வெண்ட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஐசிசி இதில் இருக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம தோனி உள்ளே இருக்காரு அதையும் தாண்டி நம்ம தோனி தான் கேப்டனாக ஆயிருக்காரு கடந்த பத்து வருடங்களில் சிறந்து விளங்கின பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு டி ட்வெண்ட்டியில் சிறப்பாக பிளே பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு இந்த டீம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா லிஸ்ட்டில் ஆல்ரெடி நாலு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க இங்கிலாந்து அப்புறம் நியூசிலாந்து வீரர்கள்லாம் யாருமே இல்லை என்னடா வேர்ல்டு கப் அடித்த ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங் சர்ப்ரைசிங்கில் இருக்கிறாங்க ஷாக்கில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சர்ப்ரைஸ் நம்ம தோனி அப்புறம் விராட் கோலி அப்புறம் ரோஹித் சர்மா பூம்ரா அப்படின்ட்டு நாலு பேர் அட்டகாசமாக நாலு பேர் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தோடனே வந்து இந்திய ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே பய பயங்கர வந்து குதூகலமாக ஆயிட்டாங்க ஸோ அதில் கேப்டன் நம்ம தோனின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னுமே வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு சந்தோஷமாக வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக அமைஞ்சிருச்சு அதோட நம்ம தோனி அவர்களை விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டிங்கும் அவர் கைக்கு கொடுத்த உடனே விக்கெட் கீப்பருக்காகவே பிறப்பெடுத்தவர் நம்ம தோனி நம்ம நம்ம கேப்டன்ஷிப்பெல்லாம் தாண்டி நம்ம முதல்ல நம்ம தோனியை வந்து ஒரு விக்கெட் கீப்பராக தானே பார்த்துருப்போம் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் த ட்ரீம் டி வந்து கம்ப்ளீட்லி நம்ம இந்தியன் ஃபேன்ஸை வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ற ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருந்திருக்கு நம்ம தோனி அவர்களுக்கு இன்னும் பெரிய ஒரு டிரிப்யூட்டா அமைஞ்ச ஒரு விஷயமாவும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை